எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமே ஜாயின் பண்ணிடுங்க. நேத்தி கலெக்ஷன்ஸை விட இன்னைக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லைவ்ல ஜாயின் பண்ண போற பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வெரி 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 குட் ஈவினிங், ஓகேங்களா? ஸோ அப்படியே லைக் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எவ்ரி டைம் சொல்ற மாதிரி வைக்க வேணாம் ப்ளீஸ், இட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் தான், ஓகேங்களா? ஏன்னா நீங்க கொடுக்குற லைக் தான் நீங்கள் அது வந்து சப்போர்ட்டு, அது இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால லைவ்ல ஜாயின் பண்ணுறதுக்குன்னா அப்படியே லைக் பட்டனை தயவு செஞ்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது முந்தானித்து பார்த்த கலெக்ஷன்ஸை விட இன்னைக்கு வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹலோ மேம், ஹாய் மலதி மேம், குட் ஈவினிங் மேம். ஸோ அதனால் எல்லோரும் நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 40 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ ப்ளீஸ் அந்த இதுக்கான லைக் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் விஷயம் நம்ம பேசிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆக்டா ப்ராண்டில் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், டீ ப்ளூ கலர், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஆடியோ வீடியோ எவ்ரிபடி கிளியராக இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ 40 பேர் பார்த்துட்ருக்கீங்க, பட் வந்து லைக் வரல. ஸோ ப்ளீஸ் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது இன்றைக்கி வந்து ஆக்டா ப்ராண்டு தான். நம்ம நேத்தியில் வந்துட்டு நம்ம எப்போவுமே பார்ட் டூ போடுவோம். ஸோ அதே போல் இன்றைக்கும் பார்ட் டூ இருக்குது. ஸோ டக் டக்குன்னு ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே லிங்க்கை பார்த்துட்டு ஷேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆகலையா மேம்? லைவ் போயிட்டு இருக்கு மேம், கனெக்ட் ஆகலையா? அவங்க யாருக்குமே கனெக்ட் ஆகுது ஆகலையா மேம்? ப்ளீஸ் நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். லைவ் போயிட்டு இருக்கா? ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க மேம். ஓகே லைவ் போயிட்டு இருக்கு அப்படிதானே? சரி ஓகே, சரி ஓகே. இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா டீ ப்ளூ, ஓகே மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீ ப்ளூ கலர். ஸோ பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட்டுக்கிட்ட இது போல் டேசில்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, டேசில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே தேங்க்யூ மேம். ஏன்னா சில பேர் வந்து கனெக்ட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. ஆஷா மேம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? இது பார்த்தீங்கன்னா டீ ப்ளூ கலர். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடலில் வந்திருக்கு நம்மளுக்கு. வீடியோ கிளியராக இல்லைன்னா எவ்ரிபடி சொல்லிடுங்க, நான் இப்படி காட்டுறேன். லைட் வந்து அங்கே கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இது லைட்டாக வந்து நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை கட்டில் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. செஸ்டிக்கிட்ட இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு பிரின்சஸ் கட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரின்சஸ் கட் வந்தாலே அது ரொம்ப லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் லைன்லாம் வந்துட்டு நம்மளுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இது போல் டேசில் வந்துருக்கு. ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் பிரிண்ட் தான், ஓகேங்களா? இது என்ன தான் நீங்கள் வாஷ் பண்ணாலும் போகாது. பயோ வாஷ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம், மிஷின்லேயும் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. 999 எம்ஆர்பி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அபவ் 999 என்ன ரேஞ்ச் வரும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்குறது இன்னைக்கு வந்து கோட் மாடல் பார்க்குறோம், அனார்கலி பார்க்குறோம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ரேயான் ஃபேப்ரிக் தான் இது. ஸோ இது வந்து ஹிப்புக்கிட்ட இது போல் டேசில் வந்துடுது. ஸோ டேசில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங்காக தெரியும், ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னில் இந்த பேட்டர்ல என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். நான் கையில் வச்சுருக்கிறது எம் சைஸ் மேம். 999 எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 440 மேம். அபவ் 999 அப்படின்னா 470 வரும். நீங்கள் பை 3 எடுத்தீங்கன்னா இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வரும், ஓகேங்களா? ஸோ நேத்தியை விட இன்னைக்கு லைக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இவ்வளோ பேர் பார்க்குறீங்க. ஸோ லைக் லைவில் ஜாயின் பண்ணதாங்க, டக் டக்குன்னு ஜாயின் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இது என் கையில் இருக்கிறது எம் சைஸு, எல்லு, எக்ஸ்எல்லு, டபுள்எக்ஸ்எல். இந்த டீ ப்ளூ இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்துட்டு 4 சைஸஸ் இருக்குது. எம், எல்லு, எக்ஸ்எல், டபுள்எக்ஸ்எல். எம்மோட செஸ்ட் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு 40 வரும். எல்லோட செஸ்ட் சைஸ் 42, எக்ஸ்எல்லது வந்துட்டு நமக்கு 44, டபுள்எக்ஸ் வந்து 46, ஓகேங்களா? ஸோ சைஸ் சார்ட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நேற்று வந்துட்டு நான் இப்போ கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஓகேங்களா?
இனிமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுக்கலாமா வேணாமான்னு மட்டும் சொல்லிடுங்க. அது நீங்க சொல்றத பொறுத்து தான் நான் வந்து எடுக்கிறது எடுக்காம போறதும் அது வந்து நீங்க கொடுக்குற ரிப்ளைல தான். ஏன்னா நிறைய பேர் நேற்று வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் புக்கிங்காக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் புக்கிங்காக இருந்தாலும் பிஃபோர் பேமெண்ட்டு நீங்கள் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள், என்கிட்ட கேட்காம என்னோடய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேற்று என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? நேற்று நான் காலையில் அப்டேட் வந்தது, ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதனால சரி நம்ம நைட்டே போடலான்னு பார்த்தா என்னால் முடியல, அதனால தான் வந்துட்டு நான் நேற்று மார்னிங் ஏர்லி மார்னிங்கே போட்டுட்டேன். பட் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து என்னோடய நாலேஜே இல்லாமல் சைஸும் சொல்லலை, அமௌண்ட்டு வந்து சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நான் அப்டேட் போட்டது என்னவோ 7 மணிக்கு, பட் நீங்கள் ரிப்ளை பண்ணி அமௌண்ட் போட்டது 3:30, 4:00 என்கிட்ட கேட்காம என்னோடய நாலேஜ் இல்லாமல் ஒரு 10 பேர் நீத்து இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க. சைஸ் இல்லை என்கிட்ட ஏன் கேட்காம போட்டிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது நீங்கள் நிறைய பேர் சில பேர் ரூடாக பேசிட்டீங்க, சில பேர் வந்துட்டு சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்பவே ரூடாக பேசிட்டீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து அந்த மாதிரி கஸ்டமருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுக்கிறேன்னு நினச்ச எல்லாருக்குமே நைட்டில் நீங்கள் புக் பண்ண எல்லாருக்குமே சரி 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நான் வீடியோ காலையில் நான் வந்து உங்களுக்கு நார்மல் காலும் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் காலும் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் தான் ரிப்ளை பண்ணலை. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்களா, ஆன்லைனில் இருக்கீங்க மெசேஜை பார்க்குறீங்க, அந்த டைம் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுக்கலாமா வேணாமா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் என்னால் இது பண்ண முடியும், ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள். நான் 10 பேர் நேற்று வந்து 10 பேர் வந்துட்டு என்னோடய நாலேஜ் இல்லாமல் அக்கௌண்ட்டில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஸ்டாக் கிடச்சிது அந்த சைஸில் அதே பீஸில், சில பேருக்கு வந்து கிடைக்கல. ஸோ சில பேர் யார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒரு 6-7 பேர் வெயிட்டிங் இந்த கலெக்ஷன்ஸுக்காக, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், ஓகேங்களா? ஸோ பிஃபோர் பேமெண்ட் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இதில் இந்த சைஸில் இந்த பீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெட்டு வித் ஒயிட்டு நான் திருப்பி வேணால் ரீஸ்டாக் பண்ணி தரேன், ஓகேங்களா? அது நேற்று எல்லாமே வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுதான் நீங்கள் தான் சொல்லணும் மேம் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்தால் நிறைய பேர் வந்து நான் தான் கேட்டேனே நீங்கள் இது யாரை கேட்டு சோல்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கேட்டவங்க நேற்று நைட்டு 10:00 எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? இந்த அந்த கஸ்டமர் எல்லாருக்குமே நான் வந்துட்டு காலையிலே வந்துட்டு ஒரு 3 டைம் 4 டைம் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன், பட் நீங்கள் வந்து நார்மல் காலும் பிக் பண்ணல, வாட்ஸ்அப் காலும் பிக் பண்ணல, மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் நார்மல் மெசேஜ் கேட்டிருப்பேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டதால் உங்களை இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இதுக்காக நான் வந்து கேட்டேன், பட் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால அடுத்த கஸ்டமருக்கு இதாகிடு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள், நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா பார்த்து அடுத்த செகண்டில் கூட ரிப்ளை பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக இருந்து இருக்கா இல்லையான்னு கூட கேட்டுக்கோங்க. அதனால் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தான் அப்புறம் நான் வந்து 7 மணிக்கு இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் 12 மணிக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க, அந்த டைமில் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை மேம் முடியும் முடியாது இவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் டைம் சொன்னால் கூட பரவாயில்ல எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஸோ அதை கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. ஸோ இனிமேல் அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நேற்று போட்டதுக்கு அதே போல் நிறைய பேர் வந்துட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணிங்க, எல்லாமே முடிஞ்சு 1-2 பீசஸ் வேணால் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் நான் எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி இப்போ நீங்கள் போடுறேன் அப்படின்னா நீங்கள் நான் இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் தான் போட முடியும், ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. திருப்பி நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க்கும் பார்க்கணும், ஷாப்பிங் பண்ணணும், ரீசெல் எல்லாருமே உங்களுக்கும் கஷ்டம், ஏன்னா அதனால் மறுநாள் அதனால தான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், ஓகேங்களா? இல்லை மேம், இப்போ வந்துட்டு நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காகனா சில பேருக்கு வந்து ஃபுல் வியூ தெரியாது, சைஸ் மெஷர்மெண்ட்டு வந்து தெரியாது, அதனால தான் வந்து ஈவினிங் போட்டுட்டு நான் வந்து காலையில் வந்து நான் பிக் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் சில பேருக்கு வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வருவீங்க, ஸோ வீடியோ பார்க்குறதே உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் போய் அப்புறம் சாப்பாடு செய்யணும், குழந்தைங்க அப்படிலாம் பார்த்துக்கணும், எல்லாருக்குமே பார்த்துக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல முடியாது, அது வந்து உங்களோட இருப்பாங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் தான் எடுக்க முடியும், ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, பிஃபோர் பேமெண்ட்டு என்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்கன்னு மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட்டு தான் வைக்கிறேன், உங்களை ஆர்டர் கூட பண்ணலாம், ஜஸ்ட் நான் ரெக்வஸ்ட் தான் பண்ணுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இனிமேல் அது பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில், ஓகேங்களா? ஸ்கை ப்ளூ கலர், இது வந்து கோட் மாடல். ஸோ இருங்க, அது கோட் வந்து எப்படி டிசைன் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இப்போ நாட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
So court model paathutaanga guys, ipdi dhaan irukku. So paathukonga idu full ah romba super ah pretty ah irukku. Idu full ahume namakku vandu embroidery romba attahasama irukku. Light color la namakku yellow color adhula vandu blue color la embroidery adhaadhu oru kutti maram irukra maari romba super ah ve irukku. 3x4th in the sleeve level, like piping work kuduthirukranga avlo super ah irukku sila per open ah irundha viruma mattinga illaya so adanal indha edathila vandu nammalku kattikiradhukku knot work knot kuduthe andha knot layum pathina idhu pola tags work kuduthirukranga so paarunga wear pannittu pona semma taaru maara irukum coat model yaralam kettinga so neenga tak tak nu grab pannikonga okay la so avlo alaga irukku idhula enna enna size irukku na paathu solliren நான் சைஸோட தான் சொல்றேன் அதனால என்கிட்ட இன்னொன்னு கேட்கும்போது சைஸோட கேளுங்க எல்லாரும் அந்த பிக்க மட்டும் அனுப்புறீங்க சோ அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சைஸோட கேளுங்க மேடம் இந்த இதல வந்து சிஸ்டர் நீங்க இதல வந்து என்கிட்ட இருக்கான்னு சொல்லி கேளுங்க ஓகேங்களா நான் சில பேர் கரெக்ட்டா கேக்குறீங்க சில பேர் கொஞ்சம் இது பண்றீங்க சொதப்பறீங்க என்கிட்ட இந்த பிக் வேணும்னா இந்த பிக்ல இந்த சைஸ் இருக்கா அப்படினு கேட்டுக்கோங்க ஓகேங்களா அது உங்களுக்கு ஈஸி எனக்கு ஈஸி அதனால தான் இது வந்து டபுள் எக்ஸ்எல் ஓகேங்களா இதல வந்துட்டு XL இருக்கு L இருக்கு M இருக்கு ஓகே இதுல வந்து 4 சைஸ் இருக்கு இந்த ப்ளூ வித் yellowல வந்துட்டு 4 சைஸ் இருக்கு गाइस பாத்துக்கோங்க நான் ஏன் வந்து ஸ்கிரீன்ஷாட் booking எடுத்துட்டு நைட் வந்து நான் காலையில இது பண்றேன் அப்படினா ஏனா நீங்க பார்த்த ஒரு சில பேர் வந்துட்டு மேம் வீடியோல வந்து கிளியரா இல்ல இதோட ஒரிஜினல் பிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு சோ அதனால தான் நான் வந்து மார்னிங் வந்து பிக் ஷேர் பண்றேன் வித் சைஸோட ஷேர் பண்றேன் ஓகேங்களா அப்படிங்கற பட்சத்துல நீங்க எனக்கு ஷேர் பண்ணிருக்கிற இமேஜும் பிக்ல இருக்கிற இமேஜும் கரெக்ட்டா ஒத்து போகுதா நம்ம கரெக்ட்டா தான் சொல்லிருக்கோமா அப்படி உங்களோட கன்ஃபர்மேஷன்காக தான் நான் பிக்கையும் நான் ஷேர் பண்ணிறேன் ஓகேங்களா சோ அதனால அது உங்களுக்கு ஈஸி தானே நம்ம பார்த்த இமேஜ் கரெக்ட் தான் அப்படினு சொல்லிட்டு சோ அதனால தான் ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ நம்ம ப்ளூ கலர்ல பார்த்தோம்ல அதே மாதிரி レッド பாருங்க செம்மயா இருக்கு பாருங்க இது レッド வித் yellow பட் அது வந்து நமக்கு சில பேர் லைட் கலர்ல லைக் பண்ணுவாங்க இல்ல அது வந்து ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் லைட் சாண்டல் கலர் லைட் lemon கலர் மாதிரி சொல்லலாம் இதல பாத்தீங்கன்னா டார்க் yellow வித் நமக்கு レッド கலர் சொல்லலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு சோ ப்ளீஸ் பாக்குற எல்லாரும் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க गाइस ஓகேங்களா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சோ பாருங்க சோ இது பாருங்க レッド வித் yellow ஓகேங்களா レッド வித் yellow இது வந்து ஃபுல்லா நமக்கு எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா இது ஃபுல்லா நமக்கு எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் அதுல வந்து நமக்கு எம்ப்ராய்டரி பாத்தீங்கன்னா இந்த கோட் டைப்ல கொடுத்திருந்தாங்க அதுல வந்து நமக்கு கோட் வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல இருந்ததால நமக்கு ஸ்கை ப்ளூ கலர் எம்ப்ராய்டரி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே கோட் வந்து அட்டாச்சட் தான் மக்களே ரெண்டு வந்து கோட் வந்து அட்டாச்சட் தான் ஓகேங்களா சோ இதோட இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது என்ன レッド கலர் yellow வித் レッド காம்பினேஷன் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க தாறுமாறா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல வந்து அதுக்கும் சரி இதுக்கும் சரி பைப்பிங் கொடுத்திருக்காங்க இதுலயே சேம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது போல நாட் டிசைன் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நாட் வித் இந்த போல டாசல் レッド கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப பிரட்டியா இருக்கு சோ பாத்துக்கோங்க லெந்த் எல்லாம் பாத்துக்கோங்க இதுலயே வந்து சைஸ் நமக்கு 4 சைஸ் இருக்கு ஓகேங்களா சோ பாத்துக்கோங்க இதுலயே டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் எல் மூணு சைஸ் இருக்கு நேத்து யாரெல்லாம் வந்துட்டு பிக் பண்ண முடியல பேமெண்ட் போட்டு இது பண்ண முடியல சோ பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல என்னன்னு பாருங்க गाइस ஓகேங்களா அன்பாக்ஸிங் வீடியோ கொடுங்க அன்பாக்ஸிங் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு போட்டோவோட ரிவ்யூ கொடுங்க எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதெல்லாம் பாருங்க செம்ம அட்டகாசமா இருக்கு அந்த レッド எடுக்க முடியல நினைச்சவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு レッド வந்திருக்கு இந்த மாதிரி மெரூன் கோட் டைப்ல வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க 3x4th இது வந்து ஒயிட் கலர் ஓகேங்களா நேத்து நீங்க ஒயிட் கலர் அந்த レッド வித் ஒயிட்ல அதே இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா மெரூன் வித் ஒயிட் இது ஃபுல்லா நமக்கு எம்ப்ராய்டரி குட்டி 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 फ्लावर டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்கு இது சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு
zigzag design la kuduthirukranga zooming la vena kaatre paarenga zigzag design la indha mari idhula saree la kuduthirukranga idu ellame indha dot dot a irukle butta work mari idhala butta work kedaiyadhu chinna chinna oru flower mari embroidery kuduthirukanga idu ellame embroidery so paathukonga okayla paathukonga full view paathukonga unga doubt a irundha na naale kaala da makle edhu panven neengalum ipo vandu work la mudichittu poi saapada la seiyanum appra babies ellam paakkanum so adanalada da okayla அதனால நான் நாளை காலையில மார்னிங் போட்டுறேன் சோ ப்ளீஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட்டுறேன் எல்லாரும் அலர்ட்டா இருங்க ஓகேங்களா என்கிட்ட பேமெண்ட் நான் இனிமே ஒரு கண்டிஷன் போட்டுறேன் நீங்க என்னோட நாலேஜ் இல்லாம என்கிட்ட பேமெண்ட் பண்ணீங்கனா இனிமே ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் ஓகேங்களா சோ பாத்துக்கோங்க அதனால எல்லாரும் கொஞ்சம் கரெக்ட்டா இருந்துக்கோங்க சைஸ் இருக்கா பிக் இருக்கான்னு கன்ஃபர்மேஷன் பண்ண அடுத்த செகண்ட் நீங்க பேமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் வந்து மார்னிங் சொல்லிருப்பேன் நீங்க ஈவினிங் போட்டா அது வந்து இருக்கும் இருக்காது அதனால பிஃபோர் பேமெண்ட் இப்போ ஒரு 2 செகண்ட் முன்னாடி நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்கன்னா என்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் வந்துட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இதுல வந்து M, L, XL, XXL, 4 size இருக்கு ஓகே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கறவங்க எடுத்துக்கோங்க அங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங்கா இருந்தாலும் சரி நார்மல் புக்கிங்கா இருந்தாலும் சரி நான் வந்து என்னோட சைடு வந்து என்ன இதுவோ அதை நான் வந்து ஓபனா சொல்லிட்டேன் அதை நீங்க பார்த்துக்கோங்க இது பாருங்க ரெட் கலர்ல சோ நான் இதுக்கு இந்த மணிக்காக தான் இது நான் ஆர்டரே போட்டேன் உண்மையிலேயே இந்த மணி பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த முத்து பாசின்னு சொல்லுவாளே அந்த மாதிரி இதுல இந்த வெல்வெட் கலர்ல ஒரு மாதிரி புஸ் புஸ்ன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு செம்மையா இருக்கு பாருங்களேன் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம வியர் பண்ணிட்டு போகும்போது இந்த இடத்துல டிங் டிங் டிங்னா ஆடும் ரொம்ப அழகா பிரிட்டியா கொடுத்துருக்காங்க இது வந்து நெக்கு வந்து சைனீஸ் நெக்கு ஸோ நேற்று வந்து பிங்க் கலர்ல நேற்று நிறைய பேர் வந்து கிராப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ரெட் கலரு ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேட்டர்ன் தான் ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா நேற்று அந்த இதில் கூட அது வரல பட் இதில் அது கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்க யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இதில் வந்து சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது டபுள் எக்ஸ்எல் மக்களே செம்ம பெருசாக இருக்குது இது வந்து டபுள் எக்ஸ்எலு இதே 4 சைஸ் தான் M, L, XL, XXL, ஓகேங்களா யாரு நேற்று வந்து இந்த இந்த மாதிரி மாடல் தானே நான் ரெட்டு கொண்டு வந்தேன் ரெட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க கைஸ் நேற்று இதுலேயே வந்துட்டு நேவி ப்ளூ ஒன்று கொண்டு வந்திருந்தோம் டிப்டோ அதே தான் அதே லீஃப் டிசைன் அதே எம்ப்ராய்டரி தான் பட் அது வந்து நேவி ப்ளூ இது வந்துட்டு நம்மளுக்கு ரெட்டு ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம ஆல்ரெடி ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் பட் எல்லாருமே சொன்னதால உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்லைன் தான் ஸோ பாருங்கள் இது வந்து கோட் மாடல் கிடையாது நேற்று இதிலே வந்து நம்ம நேவி ப்ளூ கொண்டு வந்தோம் அந்த நேவி ப்ளூலே இது வந்து கிட்டத்தட்ட ரெட்டுன்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி சொல்லலாம் டார்க் பிங்க்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதில் வந்து சைஸ் வந்துட்டு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 4 சைஸ் இருக்கு கைஸ் ஸோ பா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஆனால் ஆர்டர் எடுக்க மாட்டேன் ஸோ ப்ளீஸ் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நாளைக்கு நான் இதில் குரூப்பில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி கொடுக்குறேன் ஸோ எல்லாருமே கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க யாரெல்லாம் நேற்று வந்து புக் பண்ண முடியல எல்லாருமே புக் பண்ணிக்கோங்க நான் அதை தான் சொல்ல முடியும் என் மேலே கோவிக்காதீங்க நேற்றுலாம் யாரால உங்களுக்கு என்ன பீஸ் கிடைக்கலையோ அந்த பீஸை நான் ரீஸ்டாக் பண்ணித்தரேன் ஓகேங்களா திருப்பி அந்த ரெட்டுக்காக திருப்பி எல்லாருமே என்கிட்ட கோவிக்கிறீங்க நான் திருப்பி நான் ரீஸ்டாக் பண்ணித்தரேன் ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க ஸோ இது வந்து கோட் மாடல் இது கோட் மாடலே உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க ஸோ பார்த்துக்கோங்க இது பாருங்க நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் வித் கிரே கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மாடலு உண்மையிலுமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது
லைக் பட்டன் ரொம்பவே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். தயவு செஞ்சு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன் நான் எப்போவுமே சொல்லணும்னு இது பண்ணுறீங்க? நீங்கள் கொடுக்குற லைக் தான் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பூஸ்ட் மாதிரி. ஸோ ப்ளீஸ் கோச்சிக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இது வந்துட்டு ராணி குங்குமம்னு சொல்லுவாள் அந்த கலர், கரெக்டாக சொன்னால் ராணி குங்குமம்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரில, அந்த கலர் இது. ஸோ பாருங்கள் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் கோல்டன் சரில் ஜிக்ஸாக. கலெக்ஷன்ஸ் உங்கள் யாருக்குமே பிடிக்கலையா? கலெக்ஷன்ஸ் உங்கள் யாருக்குமே பிடிக்கலையா? பிடிச்சதுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை வச்சு தான் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, இதோட ஃப்ளேரெல்லாம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், ஐயோ இது நமக்கு பத்துமா பத்தாதான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், டபுள் எக்ஸல் சைஸு, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பட்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஸ்டைலாக கொடுத்துருக்குறாங்க. காலர்டு நெக்கு, ஓகேங்களா, காலர்டு நெக்கு. இந்த இது ஃபுல்லாக நம்மளுக்கு சிக்ஸாக் வந்து கோல்டன் இதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலரை சுற்றிலும் கொடுத்துருக்காங்க, பேக் சைடு வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலு, எல்லு, டபுள் எக்ஸல், ஓகேங்களா, எம், நாலு சைஸ் இருக்குது. ரீஸ்டாக் பண்ண சொல்லியிருந்தீங்க இந்த ஃப்ரண்ட்டில் பட்டன் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், இது வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்லிட்டு வரும், ஓகேங்களா, ஏழு குர்த்தி தான், ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல மட்டும் ஸ்லிட்டு வரும் பார்த்துக்கோங்க. 3/4 ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். புதுசாக பார்க்குறவங்க சரி, புதுசாக பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா சைஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எம்மு, எல்லு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இருக்கு. இந்த பிங்க் கலர் பிஸ்தா கிரீன் கோட் மாடல் வந்து நான் லாஸ்ட் டைம் யாரெல்லாம் புது வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்டவங்களா இருக்கட்டும், இல்லை பழைய வீடியோ கேட்டவங்க யாரெல்லாம் பாருங்க, யாரெல்லாம் இந்த பிஸ்தா கிரீனை ரொம்ப மிஸ் பண்ணீங்க, யாரெல்லாம் கேட்டீங்க. கால் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, கால் பண்ணால் லைவ் கட் ஆகிடும், ஓகேங்களா. இந்த பிஸ்தா கிரீம் யாரெல்லாம் கேட்டீங்க கைஸ்? ஸோ பார்த்துக்கோங்க, ரீஸ்டாக் வந்தாச்சு. நிறைய இது நம்ம மோஸ்ட்லி நீங்கள் கேட்குறது எல்லாமே கொண்டு வந்துடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இதில் அந்த ஜரி, சில்வர் ஜரி மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. 3/4 இந்த மாதிரி ஒயிட் கலர் இதில் இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்திருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இது ஃபுல்லாக நம்மளுக்கு சில்வர் ஜரி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த பிஸ்தா கிரீன் கேட்டிங்களோ நான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து சைஸ் வந்து என்ன சைஸ்னால் எம்எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ஓகேங்களா, நாலு சைஸ் இருக்குது, ஓகேங்களா. பார்த்து குத்தி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா அது வேற, இது வேற, இது ஃபோர்த் மாடல். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நேவி ப்ளூலாம் நேற்று வந்திருக்கும், இந்த ஃப்ரண்ட் வந்து நேற்று நம்மளுக்கு அந்த நேவி ப்ளூ டிசைனில் வந்திருக்கும். பட் இது வந்துட்டு ஓப்பன் உள்ள நாட் வச்ச ஃபோர்த் மாடல். ஸோ பார்த்துக்கோங்க, எவ்ரிபடி டவுட் கிளியர்? ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாமே இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து 90% கோட் மாடலில் தான், ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து சைஸ் வந்து எக்ஸ்எல்லு, எல்லு, டபுள் எக்ஸ்எல்லு, எம்மு, நாலு சைஸ் இருக்குப்பா. எனக்கு லாஸ்ட் டைம் வந்தப்போ ஆக்சுவலி இதை நான் ஒன்று எடுக்கலான்னு பார்த்தேன்,
இது எனக்கே பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேங்களா. ஒரு அந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதுவாகவே இருந்தது. நான் ஒன்று இது பண்ணலாம்னு பார்த்து பட் எனக்கு கிடைக்கல. ஸோ பார்த்துக்கோங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த கிளாத் எடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்லி நம்மளுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நம்மளுக்கு கோல்டன் சாரி ஒர்க்கு. இது ஃபுல்லாக கோல்டன் சாரி ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பட்டன் ஒர்க்கு ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நாட்டு வரும் ஓகேங்களா. இந்த மாடலில் வந்து இந்த இடத்துல நாட்டு வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரில் டைப் தான் ஓகேங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிளாத்தை இந்த குர்த்தியை எடுத்திருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிளாத் வந்து எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக நம்மளுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு தான். இந்த டைமே என்னோடய சைஸ் வந்து கிடைக்கல. சாரி சாரி என் சைஸ் இருக்குது. அந்த இது வந்து எஸ் சைஸ் ஓகேங்களா. எஸ் சைஸு இது எம் எல்லு எக்ஸ்எல் ஓகேங்களா. டபுள் எக்ஸ்எல் இந்த பீஸில் இல்லை. எஸ் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ரா. பயப்படாமல் கொஞ்சமாக ரிப்ளை கொடுங்க ஆன்லைனில் வந்துட்டு ஆன் பண்ணி வைங்க ஓகேங்களா. இது வந்து டபுள் எக்ஸ்எல் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல். ஸோ சொன்னதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் வேணும்னா நீங்கள் தான் சமத்தாக எனக்கு கோஆர்டினேட் பண்ணட்டும். கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா நான் சொல்லிட்டேன் பிஃபோர் பேமெண்ட் நீங்கள் என்கிட்ட இது பண்ணிக்கோங்க. இது செம்மையாக இருக்குங்க உண்மையாலுமே. இது ரொம்ப இது பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக தெரியும். இது ஃபுல்லாக வந்துட்டு எம்ப்ராய்டரி ஜரி ஒர்க்கு. கிட்டத்தட்ட வந்து பிங்க் கலர்னு சொல்லலாம். இது பிங்க்கும் பீச்சும் கலந்த கலர் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பாந்தினி ஸ்டைலு. ஸோ பாந்தினி ஸ்டைல் டிசைன் வந்துட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோட்டு கோட் வந்து செஸ்ட்டுக்கிட்ட வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த இது வந்து ஹெவியாக வந்து ஜரி ஒர்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி ஒர்க்கில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து அதில் மிரர் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. காலர் டெனிக்கு இந்த ஸ்லீவில் கூட பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனார்கலி பேட்டர்னில் நம்மளுக்கு வந்துட்டு ஹைலோ பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. வல்லடா ஒரு நிமிஷம் நீ போய் பொம்மை பாரு. சரி நீ போய் பொம்மை பாரு. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இதோட ஸ்லீவ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சாரி டிசைன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன சைஸ் இருக்குது நான் சொல்லிடுறேன். எக்ஸ்எல் எல் எஸ்ஸு எம். இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் கிடையாது ஓகேங்களா. ஒரு சில சைஸில் வந்துட்டு எஸ் வந்ததுன்னா அவங்க வந்து டபுள் எக்ஸ்எல் வராது ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து நாலு சைஸ் தான் கொடுக்குறாங்க. எஸ் வந்து அதில் டபுள் எக்ஸ்எல் வராது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. பிஃபோர் பேமெண்ட் தயவு செஞ்சு என்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் எல்லாத்தோட ஆர்டரையும் நேற்று நான் எடுத்துட்டேன். ஒரு சில பேர் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சிலர் வந்து நான் ரீஸ்டாக் பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ கேமரா ஷேக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே ஒரு குட்டி வாண்டம்ல இது பண்ணுது அவ்வளோதான்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் நான் காட்டிட்டேன். நான் நாளைக்கு ஈவினிங் சாரி நாளைக்கு நான் சீக்கிரமே மார்னிங் வந்து நான் பிக்கு போட்டுறேன். அப்படிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் வேணுன்றாங்க, புக்கிங் எடுக்கிறாங்க, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நேற்று வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் அந்த சில பேர் இருந்தீங்க இல்லையா, கொஞ்சம் சொதப்பல் பண்ணி என்னை கஷ்டப்படுத்துனீங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் டக் டக்குன்னு இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகே, எது எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் சாப்பிட்டு தூங்குங்க. நாளைக்கு நான் மார்னிங் இது பண்ணிடுறேன். வீடியோ முடிக்கிறதுக்குள்ள நேற்று வந்து ரொம்ப கம்மியாக தான், நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது லைக் பட்டன். இப்போ வந்து 200 பேரோ 250 பேரோ பார்க்குறீங்க. ஸோ வந்து லைக் பட்டன் ரொம்ப ப்ரெஸ் கம்மியாக இருக்குது. தயவு செஞ்சு தம்பு ஓகே பண்ணுங்கள் ப்ளீஸ். புதுசாக ஜாயின் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. அவ்வளோதான் உங்ககிட்ட நான் வேறு எதுவுமே கேட்கல, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வந்து நான் கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஜார்ஜர் மெட்டீரியல் இன்னும் வரல, ஆனால் என்னன்னு தெரியல, ஹப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்த விட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே லைக் பட்டனை ப்ளீஸ் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே குட் நைட்.